මගේ අනන්‍යතාවය සිංහල බෞද්ධය. I identify myself as a practicing Muslim. I also identify as a Sri Lankan. நான் என்னை ஒரு இலங்கை தமிழனாக இந்த இடத்துல என்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறேன். I identify myself as a Christian and a Sinhalese. மகே அனன்யதாவே சிங்கள பௌத்த. நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வது என்னன்னு சொன்னால் நான் தனியாக ஒரு தமிழராக மட்டுமே என்ன ஒரு எல்லை கோட்டுக்குள்ள அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் As a Sri Lankan Muslim, there are certain instances where I get weird glances when I go to certain places. For example, I wanted to volunteer at a temple teaching English. When I asked for the directions, people looked at me in weird ways. And also, I believe when we wear the Muslim traditional attires, our community is frowned upon or glared upon sometimes. I feel that many kids are not given the opportunity or they don't have the comfortable environment to contribute their maximum potential to the society. யுத்தத்தால பாதிக்கப்பட்டு பல மக்கள் தமிழ் மக்கள் என்னுடைய பிரதேசத்தில் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முறையான வீடு வசதிகளோ ஏனைய வசதிகளோ வழங்கப்படவில்லை. மம்ம ரத்னபுர டிஸ்ட்ரிக்டே அமிலிபிட்டிய பிரதேசே தகின அடுப்பாடுவ தமாய் எல்லாமுட்ட சாமானிய பெல உசஸ் பெல விபாக அவசான் கரலா வெடி தூர அத்தியாபனிய சந்தகா இங்கிலீஷு ஐடி வகை விஷயான் சந்தகா பந்தி நகை ஏ பந்தி சக பாட்டமாலா அத்தியாரம் சந்தா ஓன் விவித பிரதேச சந்தா யாயுத்து ஏ சந்தா ஏ உண்டேம அவஸ்தாவ அஹிமி விலங்கா ஏனிசா விரகியாவட்ட ஹேத்துவக் பவ மங்கே தக்கினா அத்தரம சிங்கள பௌத்தே வசேன் மம ரட்டே தக்கின பிரதான கேட்லு வார்க தெகாக் தீனா அத்தரம் எக்காக் தமாய் அன்ன அன்னியன் தேரும் நொகனீம சக ஏ அன்னன் தேரும் நொகனீம நிசா ஏத்துவன கலகாரி தத்துவான் ஏனைய மக்களுடன் அதாவது ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடும் பொழுது எம்முடைய முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற பிரதேசங்களிலே தமிழர்கள் என்ற ரீதியிலே உண்மையிலே சம உரிமை அனைவருக்கும் கிடைக்கப்பெறவில்லை. அந்த ரீதியிலே அது ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற விடயமாகத்தான் எம்மிடத்திலே காணப்படுகின்றது. அட்டே சாமிய தமிழ் மந்தக்கின கெமதி மதி மம லங்கா வித்திரிய நாகத்தை தக்கின கெமதி சியலும நமுன் சந்தா அத்தியாபனே இஹலட்ட கிஹில்ல ரக்கியா அவஸ்தா ஹிமேனமான மக்கள் எதிர்காலத்தை பொறுத்தவரையில் இலங்கை என்று சொல்ல போனால் அதாவது ஒன்று கூடுவோம் இலங்கை அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து ஒரு குடையங்களே இலங்கை அமைக்க வேண்டும் என்றது தான் என்னுடைய ஒரு கனவாகவும் ஒரு இலக்காகவும் இருக்கின்றது. What I would like to see in the future is that all of us are treated equally. எங்கள் சமுதாயத்தை பொறுத்தவரையில் அனைவருக்கும் அதாவது மத இன வேறுபாடின்றி அனைவருக்கும் தங்களுக்குரிய சேர வேண்டிய அனைத்து வளங்களும் My hope for the future is that the Sri Lankan identity is embraced by one and all, irrespective of your religion or your race.